வணக்கம் நேயர்களே தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார் அவர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக அநேக வியாதியஸ்துகளை சுகமாக்கினார் அவர் இன்றும் சுகமாக்கி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை தான் நாம் கேட்க இருக்கிறோம் பிரைஸ்லோட ஐயா பிரைஸ்ல சொல்லுங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் உங்கள் பேர் பற்றி சொல்லுங்கள் உங்களோட பூர்வீகம் என்னுடைய பேர் எரிக் சுந்தர்ராஜ் நாங்கள் வந்து ஒரு என்னுடைய தவப்பினார் ஒரு டாக்டர் ஓகே அவருடைய மூன்றாவது மகன் ஐந்து பிள்ளைகள் நாங்கள் ரெண்டு சகோதர சகோதரிகள் எனக்கே ரெண்டு சகோதர சகோதரிகள் எங்கள் அப்பா திருக்கோவிலூர் என்ற ஒரு டேனிஷ் மிஷன் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் சூப்ரிடெண்ட் இருந்தாங்க ஸோ என்னுடைய முதற்கா கட்டமான படிப்பு ஒரு கிராமத்தில் தான் என்ற ஒரு கிராமத்தில் அதுக்கப்புறம் வெள்ளூரில் படித்தேன் ஊரிஸ் காலேஜில் அதுக்கப்புறம் மெட்ராஸில் லாலா காலேஜில் நான் பிஎஸ்சி பண்ணேன் எங்கள் குடும்பத்தை பற்றி நான் சொல்லணுன்னா என்னுடைய தந்தையார் வந்து ரொம்ப சின்ன வயதிலே மறுத்துட்டார் நான் பத்தாவது படிக்கும் போதே மறந்து இறந்துட்டார் அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பணம் வருகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லை நாங்கள் எல்லாமே படிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆகவே ஒரு கடினமான சூழ்நிலை வழியாக குடும்பம் கடந்து போகும் பொழுது இயேசு அப்பா எங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி வந்து எங்களோட உதவி செய்தார் எங்களோட எங்களுடைய தகப்பன் மாதிரி அவர் இருந்தார் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு தகப்பன் மாத்திரம் இல்லை ஒரு தாய் ஒரு தேவனாகவும் இருந்தார் அவர் மூன்று வடிவத்தில் என்னோடு கூட இடைப்பட்டார் நான் படிக்கும்பொழுதும் என்னுடைய சிறு இருந்த எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் என்னுடைய இயேசப்பாகிட்ட தான் நம்ம ஜெயிப்பேன் இருந்து ஒரு வார்த்தை எடுத்து அந்த வார்த்தையை வைத்து நான் ஜபிப்பேன் அந்த காரியங்களை நான் பெற்றுக்கொள்வேன் இது எனக்கு சின்ன இருந்தே ஒரு பழக்கம் ஆனா எங்க அப்பா இறந்த பிறகு இந்த பண நெருக்கடிகள் மற்ற வந்து நம்முடைய உச்சுற்றத்தாரெல்லாம் நம்மளை ஒரு அவமதிக்கிற ஒரு காரியம் இதையெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்குள்ளாக இயேசு சாமியோடு ரொம்ப நெருங்கி போகிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது அதற்கு பின்பு நான் காலேஜ் படித்து முடித்தேன் ஜான்சன் அண்ட் ஜான்சன் என்கிற ஒரு கம்பெனியில் மருத்துவ பிரதிநிதியாக தான் நான் சேர்ந்த முதல்ல என்னுடைய ஃபஸ்ட்டு போஸ்டிங் திருநெல்வேலியில் அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்தேன் அதே கம்பெனியில் இது கன்சியூமரில் இது மெடிக்கல் கம்பெனி அண்ட் சர்ஜிக்கல் கம்பெனி அதே கம்பெனியில் நான் வந்து கத்தர் என்னை ஒரு சாதாரண மருத்துவ பிரதிநிதியாக இருந்து படிப்படியாக என்னை உயர்த்தி ஒரு சேல்ஸ் மேனேஜர் ஆகும்படியாக கிருபை செய்தேன் எல்லாம் வெறும் ஜபத்தினால தான் கத்தருடைய கிருவை அவருடைய தயவு ஜபம் ஸோ அதனால் அந்த ஒரு பதவியில் வரும்பொழுது என்னை வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு என்னை கொண்டு வந்தேன் எல்லா வசதிகள் எல்லா மரியாதை எல்லா இதுக்கு இது விதமான ஆசீர்வாதங்களும் எனக்கு இருந்தது ஸோ இது என்னுடைய ஒரு முற்பகுதியினாடைய வாழ்க்கை அப்புறம் நான் ஒரு சேல்ஸ் மேனேஜர் ஆன பிறகு ஒரு ரெண்டாயிரத்தி ஐந்தில் கர்த்திற்காக ஊதியம் செய்யணும் அப்படின்னு எனக்குள்ளாக ஒரு ஆர்வம் அதாவது கர்த்தர் இவ்வளோ நன்மைகள் செய்தார் இவ்வளோ தூரம் நம்ம உயர்த்தினார் நம்ம கத்திற்காக என்ன செய்தோம் அப்படின்னு ஒரு எண்ணம் அதை நான் மனசில் வைத்து ஊடியம் செய்யணுன்ற வாஞ்சியோட வேலையை ரிசைன் பண்ணேன் ஆனால் அதில் எனக்கு ஊழியத்தில் ரொம்ப அனுபவம் இல்லை ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் ஐ வாஸ் இன் சேல்ஸ் ஆகவே ஊழியத்தை எப்படி செய்யணுன்ற ஒரு அனுபவம் எனக்கு இல்லை அந்த நேரத்தில் தான் இயேசு அழைக்கிறாரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க ஸோ அதில் சென்று நான் டாக்டர் பால் அவர்களை சந்தித்தேன் அப்பொழுது என்னை ப்ரேயர் டவர்ஸ்க்கெல்லாம் நேஷ்னல் டைரக்டர் ஆல் இண்டியா டைரக்டர் என்று சொல்லி அந்த வேலைக்கு என்னை அங்கே சே அவங்களோடு சேர்ந்து நான் செப் பண்ணி புரிந்தேன் மறைந்த திரு டாக்டர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அப்புறம் டாக்டர் பால் தினகரன் அவர்களோடு இணைந்து அந்த ஊழியத்தில் ஏறக்கூடிய மூன்று வருடங்கள் இருந்தேன் நான் ஆசிர்வதிக்கப்பட்ட அநேக கிருபைகளை பெற்றுக்கொண்டேன் அது மாத்திரமல்ல அவங்கள ரொம்ப என்னை அன்பாக பராமரித்து என்கூட பழகி அநேக இடங்களுக்கு நான் போகிறதுக்கு உதவி செய்தாங்க அதற்கு பின்பு எனக்கு உடல் நலையில் ஏற்பட்ட ஒரு சுகமீனத்தினால நான் வேலையிலிருந்து ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் நாங்கள் ஒரு நியூ ஹோப் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மினிஸ்ட்ரி ஆரம்பித்தோம் அந்த மினிஸ்ட்ரி வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஓ ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி ஒரு மிகவும் ஒரு சீரியஸ் டிசீஸ் ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு வியாதி என்னை தாக்கியது அதாவது உயிருக்கு மன்றாடுகிற ஒரு நிலைக்கு நான் போய்விட்டேன் ஆனால் அந்த ஒரு சூழ்நிலை இருந்தோம் என் தேவன் என்னை கைவிடாமல் என்னோட அதாவது தாவிது சொல்கிறார் பாருங்கள் நான் இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் நடந்தேன் அந்த பாதையில் அந்த ஒரு சாட்சியை தான் இன்றைக்கு தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக நான் எல்லாரோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எப்படி கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அந்த மரணீரலின் பள்ளத்தாக்கில் என்னோட நடந்தார் எப்படி என்னை கரம் பிடித்து தூக்கினார் இன்றைக்கு எப்படி என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார் அதை தான் இன்றைக்கு நான் சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினோராவது வருடத்தில் அது எங்களுக்கு திருமண நாள் ஏற்க இருபத்தைந்து வருடங்களை முடித்து அந்த திருமண நாள் இருவெண்ட்டி ஃபிஃப்த்து இயர் ஆகவே நாங்கள் ஒரு மீட்டிங்கில் பேசும்படியாக போயிருந்தோம் அந்த மீட்டிங்கில் பேசுகிறது ஆறரை மணி மீட்டிங் ஆறு மணி இருக்கும் நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறோம் திடீர்னு கூலர் நல்ல ஷுவரிங் அப்போ எனக்கு அது என்னென்னு புரியல எதுக்காக நம்ம நான்தான் கார் ஓட்டிகிட்டு போனோம் சென்னையிலேருந்து சிறுசேரி வரைக்கும் என்ன திடீர்னு இந்த மாதிரி ஒரு இதுன்னு சொல்லிட்டு அப்போது கொஞ்சம் தான் ஜுரம் வந்துடுச்சு ஹை ஃபீவர் அப்போது உடனே ஒரு ஒரு மருந்து சாப்பிட்டுட்டு ஏன்னா மீட்டிங் எல்லாம் வந்துட்டாங்க மீட்டிங் தொடங்கணும் என்னுடைய ஒய்ஃப் போய் முதல்ல எங்கே ஒரு பாட்டு பாடி தொடங்கி அவங்க இருபத்தைந்து வருடங்களில் நான் கடந்து வந்தோம் வாழ்க்கையில் எப்படின்னு சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க மேலே ஆனால் எனக்கு கீழே கூள் ஜுரம் அப்புறம் மாத்திரை போட்டு மேலே போய் கற்று ஒரு பலன் கொடுத்தார் அங்கே பேசி வியாதி அஸ்தலுக்காக ஜெபித்தேன் அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல கடுமையான ஜுரம் அப்போ டாக்டர்கிட்ட போனால் அவர் சொன்னார் ஒன்றும் இல்லை ஜுரம் தான் நீங்கள் ஒரு மருந்தை எடுத்துகிட்டு ஓய்விடுங்க சரியாயிடும் ஆனால் ஃபீர் அதோட நிற்கலை அது தொடர்ந்து இருந்தது அப்புறம் என்னுடைய மனைவி என்னை ஒரு ப்ரைவேட் நர்சிங் ஹோமில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தார்கள் அங்கே ஒரு வாரமாக நாங்கள் இருந்தவங்க எந்த விதமான சிகிச்சையும் கொடுக்க முடியல ஏன்னா என்னுடைய வியாதி என்னானே அவன் கண்டுபிடிக்க முடியல அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமைக்குள்ளாக போயிட்டோம் அப்போது என்னுடைய மனைவி அந்த டாக்டர்கிட்ட போய் நான் என்னுடைய கணவரை இங்கிருந்து நான் கூட்டிகிட்டு போயிடுறோம் நீங்கள் ஒன்றும் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கலை அதுக்குள்ளே என்னுடைய உடல் முழுவதும் வீங்கி வச்சு பாருங்கள் நல்ல உடம்பெல்லாம் வீங்கி முகமெல்லாம் வீங்கி ஆல்மோஸ்ட் சுயநிலைவே நான் இழந்துட்டேன் அந்த ஒரு நிலமையில் இருக்கிறேன் நான் உடனே அவங்க அந்த டாக்டர்கிட்ட பேசி நாங்கள் வேறு ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு அவரை கூப்பிட்டு போகிறோம் எனக்கு வேனில் கூப்பிட்டு போகிறாங்க எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியாது ஏதோ ஒரு இடம் வேன் போகுது அதில் படுத்துருக்குறான் அவ்வளோதான் தெரியும் அதற்கு பின்னால் அவங்க அந்த எமர்ஜென்சி கொண்டு போய் எங்கள் பார்த்தப்போ அந்த டாக்டர் என்னை பரிசோதித்து என் மனைவிகிட்ட சொன்னாங்க உங்களுடைய கணவர் ரொம்ப மோசமாக இருக்கிறாரு அவருடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது உடனே அவருக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும் ஆனால் சர்ஜரி பண்ணுன்னா அவர் மறுத்து போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கிறது அந்த டேபிள்லேயே அவர் மறுத்து போயிடலாம் இறந்து போயிடலாம் உயிரோடவே இருக்கலாம் இந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் எடுத்துக்கொள்ள முடியுமான்னு கேட்டாங்க அப்போ என் மனைவி சொன்னாங்க வேண்டான்னு அவங்க சொன்னாங்க அவர் சர்ஜரி நீங்கள் பண்ணலைன்னாலும் ரெண்டு நாளைக்கு தான் உயிரோடு இருப்பார் அதுக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க சர்ஜரி பண்ணும்படியாக அவங்கள வற்புறுத்துகிறாங்க ஆனால் அந்த நேரத்தில் பாருங்கள் தேவன் என்னுடைய மனைவிக்கு ஒரு ஞானத்தையும் ஒரு தைரியத்தையும் கொடுத்து அவங்க சொன்னாங்க என்னை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சி வென் டு த மெடிக்கல் டைரக்டர் அந்த ஹாஸ்பிட்டல் அவர்கிட்ட போய் இந்த காரியங்கள்லாம் சொல்லி உடைய கணவர் இப்படி இருக்கிறாரு அவங்க சர்ஜரி பண்ணால் இறந்துருவாங்கன்னு சொல்கிறாங்கன்னப்போ அவர் ஒரு மாற்று ஆலோசனை கொடுத்தார் வேறு ஒரு அந்த டாக்டர்ஸை கூப்பிட்டு சர்ஜரி பண்ண வேண்டாம் அதற்கு பல இப்படி செய்யுங்க மேபி அதான் அந்த ஃபஸ்ட்டு டேர்னிங் பாயிண்ட் ரெண்டு நாளில் இறந்து போவார்னு சொன்னதுலேருந்து அந்த டாக்டர்ஸ் வேறு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ஆனாலும் பாருங்கள் என்னுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருந்ததுனால எதனால் இந்த வியாதின்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியல ஆகவே அவங்க உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நாள் எதுக்கு ட்ரீட் பண்ணாலும் தெரியாது ஃபீவர் இருக்குது இன்ஃபெக்ஷன் இருக்குது அவ்வளோதான் ட்ரீட் பண்ணுறாங்க ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு பிறகு தான் என்னுடைய சுய நினைவு வந்து அப்போவும் பார்த்தீங்கன்னா என்னுடைய முகம்லாம் எல்லாம் வீங்கி என்னுடைய முட்டெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்கும் வயிறு இவ்வளோ பெருசாக இருக்கும் அது இப்படி படுத்து இப்படியே தான் படுத்துருக்கணும் எழுந்திருக்க முடியாது திரும்ப முடியாது அசைய முடியாது சாப்பிட்றது உடல் சுத்தம் பண்ணுறது கழிவறைக்கு போகிறது எல்லாமே என்னுடைய மனைவியும் நர்சஸ் தான் எனக்கு செய்கிறேன் படுக்கலேருந்து இறங்கவே முடியாது ஒரு மாதம் படுக்கையில் அப்படி இருந்தேன் அப்போ அந்த டாக்டர் அந்த சீஃப் டாக்டர் வந்து என்கிட்ட சொன்னார் சார் உங்கள் லிவர் ரொம்ப பெருசாக இருக்குது அது எப்படி இருக்குன்னா ஒரு தேன் கூடு மாதிரி இருக்காங்க அவ்வளோ பெருசாக இருக்குது உங்கள் லிவர் அது வந்து இருக்கிற அந்த அதுக்கான அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கிற அறிகுறிகள் எல்லாம் லிவர் ஃபெயிலியரான அறிகுறிகள் அது வேலை செய்யலை அப்போ தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் அறிகுறிகள் வரும் உங்களுக்கு எல்லாம் இருக்குது ஆனால் உங்களுடைய லிவர் வேலை செய்யுது இது ஒரு பெரிய அற்புதம்னு அவர் சொன்னார் அப்போ நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம் கற்றுருக்கு ஸ்தோத்திரம் இது வந்து கத்தருடைய ஒரு கிருபை இது அதிசயமான கிருபை அமேசிங் கிரைஸ் அதுவல்லாமல் அவர் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் டாக்டர்கிட்ட அந்த நேரத்தில் சொன்னோம் அவர் அதை ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டார் ஏன்னா இப்படி ஒரு மனுஷன் பிடைக்கிறது ரொம்ப கடினம் என்று சொல்லி ஸோ அப்படி பாருங்கள் நான் அந்த ஒரு வேளை என்னை அட்மிட் பண்ண அந்த நேரத்தில் அவங்க சர்ஜரி பண்ணியோ சர்ஜரி பண்ணாமையோ நான் இறந்து போயிருந்தா கூட நான் இறந்துட்டேன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் ஒரு சுயநிலைவில்லாத ஒரு இதுல இருக்கிறேன் ஆனால் நான் இறந்துட்டேன்னு தெரியாது ஆனா அப்போ என் ரொம்ப இரக்கம் இரக்கமுள்ளவராக இருந்தார் நான் எப்போது நினைக்கிறது என்னன்னா அவர் என் பரிதாபம் கொண்டார் என்னை பார்த்தார் இந்த பையன் இவ்வளோ மோசமா இருக்கான்னு நம்முடைய மகனாச்ச இவ்வளவு நாள் நம்ம தகப்பனாக இருந்தமே இருந்துக்கு இன்னைக்கு இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி ஒரு பரிதாபம் அந்த அந்த ஒரு தான் என்னை மறுபடியும் உயிரோடு கொண்டு வந்து அவர் எனக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்தார் அது ஒரு ஒரு மாதத்தில் அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுங்க ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டில் அதுக்கப்புறம் என்னுடைய லங்ஸில் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அது வந்து அந்த நீர் இருந்ததுங்களா உடம்பு முடிசும் அது வந்து என்னுடைய லங்ஸ்க்குள்ளே போயிடுச்சு அது அங்கே போய் அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அதை டாக்டருங்க அந்த சமயத்தில் அவன் கண்டுபிடிக்க முடியல ஸோ மருந்து கொடுத்து வீட்டுக்கு அமுச்சிட்டாங்க வீட்டில் படுக்கவும் முடியாது தூங்கவும் முடியாது ஒரே இரும்பல் இருபத்தி நாலு மணி நேரம் இரும்பிக்கிட்டே இருப்பேன் மனைவிக்கும் தூக்கம் கிடையாதனால அப்போ நான் திரும்பி போய் சந்தித்துப்போ அவங்க சொன்னாங்க திரும்பி டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது லங்ஸில் அதாவது நீர் லங்ஸ்குள்ளே இருக்குது அதை வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய முதுகுக்கு பின்னாக ஒரு ஓட்டை இட்டு அது வழியாக ஒரு பைப்பை உள்ளே ஒரு டியூப் உள்ளே போட்டு ஒரு பேக் இங்கே அந்த பேக் வழியே அந்த தண்ணி இறங்கிட்டே இருக்கணும் ஏற்குறைய நாலு மாதம் அந்த ஹாஸ்பத்திரியில் இருந்தோம் ஆனால் சுகம் கிடைக்கிறேன் அவங்களும் எல்லா ஆன்டிபயாட்டிக்கும் ட்ரை பண்ணிட்டாங்க அவங்க சொன்னாங்க நாங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம் இனி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அதுக்குள்ளே இந்த நீர் வந்து ஒரு பஸ்ஸாக மாறிடுச்சு ஆகவே அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் சர்ஜரி தான் பண்ணணும் இதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சர்ஜரி பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை தந்து எங்களை டிஸ்டாய் பண்ணிட்டாங்க அப்போ நாங்கள் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சர்ஜரி பண்ணுறதா வேண்டாமா அப்படின்னா என்னுடைய கார்டியாலஜிஸ்ட் அந்த இறுதிய நிபுணர்கிட்ட நான் போயிருந்தேன் அவர் சொன்னார் இல்லை உங்களுக்கு நாங்கள் ஒரு இருதயத்தில் ஒரு சிகிச்சை பண்ணியிருக்கோம் ஸ்டென்ட்டிங்னு சொல்லுவாங்க அதாவது என்னுடைய ரத்த குழாய்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் விரிவடைய செய்த ஒரு ஒரு ப்ரொசீஜர் அது இப்போ அவங்க சொன்னார் இது நீங்கள் இந்த பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் வந்து ஜென்ரல் அனஸ்தீசியாக எடுக்க முடியாது உங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்க முடியாது கொடுத்தா நீங்கள் டேபிளே மறைத்து போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது இது இரண்டாவது தரவேதாக மரணத்தை சந்திக்கிறதுக்கு வர ஒரு வாய்ப்பை சாத்தா உண்டாக்குனோம் ஆனால் பாருங்க அப்போ நாங்கள் வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி எண்பது கேஜி வெயிட் அது வந்து ஐம்பத்தெட்டு கேஜி இறங்கிடுச்சு ரொம்ப வீக் ஆயிட்டேன் ஸோ ரெண்டு காரணங்கள் ஒன்று என்னுடைய இருதயம் இன்னொன்று என்னுடைய உடல்நிலை இது வந்து சர்ஜரிக்கு ஏற்ற ஒரு உடல்நிலை இல்லை அப்புறம் என்னுடைய சொந்த ஒரு ஒரு ஃபேமிலி பிசிஷியன் சொல்லுவாங்க குடும்ப டாக்டர் அவரை போய் பார்த்தோம் அவர் சொன்ன சரி ஒரு நாள் ட்ரீட் பண்ணி பார்க்குறேன் முடிஞ்சால் அதை சரி பண்ணுவோம் அப்படின்னு அதில் ஒரு ஆறு மாதம் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு இரண்டு மாத வருடங்களையும் நாங்கள் படுக்கையில் தான் இருந்தேன் அப்போ நான் அந்த டாக்டர்ஸ் அவரம் கைவிட்டுட்டார் இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது என்னுடைய எனக்கு தெரிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டேன் இனி நீங்கள் போய் சர்ஜரி தான் பண்ணி கொள்ளணும் அப்படின்ட்டு சென்னைக்கு வெளியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் நாங்கள் போய் கன்சல்ட் பண்ணோம் அந்த சீஃப் சர்ஜன் சொன்னார் தலைமை அந்த அறுவை நிபுணர் நீங்கள் வந்து ஆப்ரேஷன் தான் உங்களுக்கு ஒரே ஆன்சர் வேறு ஒன்று இல்லைன்ட்டு அவர் போயிட்டார் ஸோ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அங்கே ஒரு அசிஸ்டன்ட் டாக்டர் இருந்தார் அவர் தான் விளக்கி சொன்னார் உங்கள் நிலைமை இப்படி இருக்குதுங்க அதனால் நீங்கள் பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்ட்டு ஸோ நாங்கள் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம் சென்னைக்கு வந்த பிறகு பாருங்கள் எனக்குள்ளாக ஒரு பெரிய குழப்பம் அது என்ன குழப்பம்னா நம்ம சென்னையிலேருந்து காரில் போவோம் அந்த ஆஸ்பத்திரிக்கு அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க சரி நம்ம திரும்பி வரும்போது எப்படி வருவோம் உயிரோட காரில் வருவோமா இல்லை ஒரு சவமாக ஒரு ஆம்புலன்ஸில் வருவோமா அப்படின்னு ஒரு பயம் என்பதை பற்றி கொண்டது ஒரு காலையில் தூங்கி வந்திருக்கும் போது ஒரு பயம் அப்போ நான் கர்த்தர் ரொம்ப அழுது ஜபித்தேன் கர்த்தாமல் நான் என்னுடைய வாழ்க்கையின் முடியல வந்துவிட்டேன்னா இதுக்கு மேலே எனக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது ஜபித்தேன் அப்போ கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை எனக்கு கொடுத்தார் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருந்து ஒரு வாக்குத்தத்தம் நீ சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தர் செய்தவைகளை விவரிப்பாய் அப்படின்னு ஒரு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா இருப்பாருங்க அது ஒன்று தாங்க நம்பிக்கை நங்குறம் அந்த நேரத்தில் வேறு நம்பிக்கைக்கு எந்த விதமான ஒரு ஆதரவோ ஒரு நிச்சயமோ இல்லை அப்போ என்னுடைய மனைவி சில நேரங்களில் வெளியில் போவாங்க மறந்துவாங்க இருக்காது நான் வந்து என்னுடைய வீட்டில் கதவெல்லாம் சாத்திட்டு என் என் தொண்டையில் எவ்வளோ சத்தமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சத்தமாக கற்றுவேன் நான் சாகாமல் பிழைத்திருப்பேன் நான் சாகாமல் பிழைத்திருப்பேன் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் சத்தம் போட்டு சொல்லுவேன் அது வந்து என்னுடைய இறுதியில் ஒரு சமாதானம் வரணும் அது வரைக்கும் சத்தம் போடுவேன் கற்றுக்கிட்டேன் அப்புறம் நான் சர்ஜரி பண்ண வேண்டிய நாள் வந்துருச்சு தேர்ட்டியத் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெல் அந்த ஹாஸ்பிட்டலில் தியேட்டருக்கு கொண்டு போகிறாங்க சர்ஜரி பண்ணுறதுக்கு அறுவை பண்ணுறதுக்கு அப்போ அந்த ரூமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால ஒரே தடவை கத்தாகிட்ட சொன்னேன் கத்தாவே என்னை நினைத்தரணும் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க நீ சாகாமல் படை திருப்பாய் அதை மாத்திர நினைத்துக்கொள்ளுங்கன்ட்டு உள்ளே கொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது எனக்கு தெரியாது ஒரு நிமிஷம் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க இவ்வளோ நடந்தது இப்போ சொன்னீங்க சிஸ்டர் வந்து கூடவே இருந்திருக்காங்க இப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டாங்க சர்ஜரி எல்லாம் ஆப்ஷன் இல்லை இப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இப்போ அந்த டைமில் அந்த போல்டு டிசிஷன் எப்படி எடுத்தீங்க நீங்கள் நான் கற்றுறது தான் நன்றி செலுத்தும் ஏன்னா என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எரிக் சீரியஸாக இருக்காங்க எரிக் சீரியஸாக இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணிப்பாங்க நான் யோசிப்பேன் என்ன இவங்க எல்லாருமே இந்த மாதிரி பேசிக்கிறாங்களே அப்படின்னு யோசிப்பேன்னொடியே என் மைண்டுக்குள்ளே இவங்க சீரியஸாக இருக்கிறாங்க இவங்க இறந்துருவாங்க அந்த ஒரு எண்ணமும் வரல பயமும் வரல அது கற்றுறக்கு நான் ரொம்ப நன்றி சொலுத்தணும் ஒருவேளை எனக்கு பயமும் திகிலும் வந்துருந்தால் நான் அடுத்த அடுத்த ஸ்டெப்ஸ் எதுவும் செஞ்சுருக்க மாட்டேன் கத்திரி எனக்கு அந்த பயத்தையே கொடுக்கல இப்போ யோசிக்கிறேன் இப்போ ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிலாம் போகும்போது ஒவ்வொருத்தர் அந்த வியாதியை குறித்து அழுகிறது எல்லாம் பார்க்கும்போது கத்தர் நம்மளை எப்படி நடத்தியிருக்கிறாரு அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் டைரக்டர்கிட்ட நான் போய் பேசுகிறேன்னு எனக்கு தெரியல அந்த எல்லாம் எப்படி வந்ததுன்னு தெரியல அவங்க ஆப்ரேஷனுக்கு சொல்கிறேன் என்னை கேட்குறப்ப நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் ஃபைவ் மினிட்ஸ் கொடுங்க என் பிரதர்ஸ்ட்ட நான் பேசிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் பிரதர்ஸ்டெல்லாம் போகல நேரம் நான் கீழே எப்படி நான் கீழே போனேன் எங்கே எப்படி அங்கே போய் பேசுனேன்றது எனக்கே இன்றைக்கி யோசித்தா கூட எனக்கு தெரியல ஏன்னா எல்லாரும் மேலே தான் இருக்காங்க பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் மேலே தான் இருக்காங்க அவங்க உண்மையிலே அதை கத்தர் செய்தது தான் நான் சொல்லுவேன் கத்தருக்கு நான் ரொம்ப நன்றி சொலுத்தணும் ரெண்டாவது இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணேன் வர டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க நான் ஒரு சர்ஜன் வந்தார் இவங்க அப்போ தான் இவங்களை இறக்கி நான் சேரில் உட்கார வச்சுருந்தேன் திரும்பி இவங்களை படுக்க வைக்கிறோம் எல்லாம் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்களோலேயும் இவங்கள ஹேண்டில் பண்ணல நான் உடனே இவங்களை தூக்கி இவங்கள படுக்க வச்சுட்டு என்ன நான் உள்ளே நிற்கக்கூடாது படுக்க வச்சுட்டு போய்ட்டேன் அதுலேருந்து அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் எப்படி இவங்கள இந்த மாதிரி நடத்தி ஆனால் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் என்ன செஞ்சேன் எப்படி இவங்கள ஹேண்டில் பண்ண எல்லாமே கர்த்தர் தான் கர்த்தர் தான் ஞானத்தை கொடுத்தாரு எனக்கு பயம் இல்லாமல் வச்சார் ரெண்டாவது எங்கள் தகப்பனாரும் தாயும் வந்து ஊடியக்காரவங்க பாஸ்டர் ஃப்ரெங்க் சைமன் அவங்க அவங்க வந்து எனக்கு அந்த விசுவாசத்தையும் அந்த தைரியத்தையும் எனக்கு போதித்து வளர்த்தாங்க நம்ம வீட்டில் யார் சிக்கா இருந்தாலும் அந்த கத்தோடைய வசனம் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் அது எப்பவுமே சொல்லுவாங்க நான் இவங்க பக்கத்தில் உட்காந்து பைபிள் படிச்சிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா இவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அந்த இதுவும் இல்லை அதனால அந்த சத்தம் வசனம் அவங்க காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும் இவங்களால படிக்க முடியாது இவங்களால ஜெபிக்க முடியாது பக்கத்துல உட்காந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பைபிள் படிச்சுட்டேன் பைபிள் படிக்கிறது டாக்டர்ஸ் வந்தால் டாக்டர் பார்ப்பாங்க அதுதான் பண்ணிட்டே இருந்தேன் ஏன்னா அந்த வசனம் எனக்கு இந்த பைபிள் வார்த்தை இவங்களுக்குள்ள போக போக ஆரோக்கியம் வரும் அதாவது அந்த டேப்லெட்டோ ஆமாம் காட்டிலும் அவருடைய வார்த்தைக்கு வல்லம இருக்குது அந்த வார்த்தை தான் போய் இவரை வந்து கிரியை செஞ்சிருக்கு ஆமா நிச்சயமா நிச்சயமா கர்த்தருடைய வசனம் தான் இவங்கள அநேகர் ஜெபிச்சாங்க பிரதர் அநேக ஜபிச்சாங்க அந்த ஜபமும் கத்தோடைய வார்த்தையும் தான் இவங்களை இன்னைக்கு வைத்திருக்குன்னு தான் நான் சொல்லணும் நான் சொல்லுறது காரியம் யார்ட்டே என்னன்னா அந்த ஜபம் என்கிற ஒரு மேடை தான் நான் நிற்கிறேன் அது ஒரு பிளாட்ஃபார்ம் அது மேலே தான் நிற்கிறேன் பாருங்கள் அந்த உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் தெரியாது மூன்று மணி அளவில் ஐசியூவில் நான் கண்ணை விழிக்கும் போது ஐசியூவில் இருக்கிறேன் அப்போ வந்து எனக்குள்ள பெரிய சந்தோஷம் என்ன நான் உயிரோடு இருக்கிறேன் நான் மறுத்தலை நான் உயிரோடு இருக்கிறேன் கத்தர் எனக்கு உயிர் ஜீவனை கொடுத்துருக்குறார் அப்படின்னு ஒரு சந்தோஷம் அந்த ஐசியூவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சிக் பீப்புளெலாம் படுத்திருக்காங்க ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஏதோ அந்த மாதிரி இருக்குது இது ஏதோ தோட்டத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது இவ்வளோ ஒரு உலகத்தில் நம்ம ஜீவிக்கிறோம் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கு நம்மளும் உயிரோடு இருக்கிறோம் அப்படி ஒரு அப்படி ஒரு சந்தோஷம் ஆனால் இன்றைக்கு பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப அதிகமான வேலைகள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸு பிள்ளைகள் அப்படி இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஜெபிக்கிறதுக்கோ தேவன் கொடுத்த நன்மைகளை யோசிக்கிறதுக்கு கூட சமயம் இல்லை ஆனா அன்னைக்கு தான் நான் உணர்ந்து கொண்டேன் எல்லாரும் சொல்றோம் லைஃப் ஃப்ரெஷ்ஷர்ஸு அது வந்து பெற்றது மதிப்பற்றது அப்படின்ற அதனுடைய விலை என்னன்றத அந்த ஐசியூல தான் நான் தெரிந்து கொண்டேன் கத்திர எனக்கு உணர்த்தினேன் உணர்கிறேன் ஜீவனை கொடுக்குறேன் அந்த நீங்க யோபு சொல்றாரு பாருங்க நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டு அந்த ரெண்டையும் கத்திர எனக்கு பாராட்டுனேன் அதே நேரத்தில் கற்று சொன்னார் உன்னுடைய ஜீவனை ஒரு கொல்ல பொருளாக ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக என்ன சந்தோஷம் தாங்கவே முடியல எனக்கு ஆனால் என்னால் எழுந்திருக்க முடியாது ஆனால் எனக்குள்ளே ஒரு ஒரு இல்லை ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி கற்றுட்டு எனக்கு ஜீவனை கொடுத்தார் அதுக்கப்புறம் பாருங்கள் என்னை ஆப்ரேட் பண்ண டாக்டர் வந்தார் அவர் பார்த்தார் அவர் பார்த்துட்டு சொன்னார் உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு ஒரு இந்த டென்னிஸ் பால் அந்த சைஸ் அளவுக்கு பின்னால் ஓட்டு போட்டிருக்கு முதுகு பின்னால் ஓட்டை போட்டிருக்கிறோம் அது வழியாக தான் உள்ளே போனோம் இந்த லங்ஸை அப்படி பார்க்குறதுக்கு ஆனால் அந்த அங்கே இருந்த அந்த மூன்று எலும்பு விழா எலும்புகள் அதை வந்து நாங்கள் எடுத்துட்டோம் கட் பண்ணி எடுத்துட்டோம் ஏன்னா எங்களுக்கு உள்ளே போக முடியல ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய ஓட்டம் இருக்குது மூன்று விழா எலும்புகள் எடுத்துட்டோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லங்ஸை சுத்தம் பண்ணியிருக்கோம் அது வந்து இனிமேல ரெண்டு காரியம் இருக்குது ஒன்று இந்த ஹோல் அது க்ளோஸ் பண்ணுறதுன்றது ஒரு கடினமான காரியம்தான் உங்களுக்கு அறுவ அப்போ எனக்கு அறுபது வயது அப்போ உங்களுக்கு அறுபது வயது ஆகுது டயபெட்டிக் நீங்கள் அது க்ளோஸ் ஆகும் ஆனால் இவ்வளோ பெரிய ஓட்டை முழுசாக க்ளோஸ் ஆகாது ஒருவேளை ஒரு சின்ன ஒரு கேப் கேப் இருக்கலாம் என் மனைவி கிட்டே சொன்னார் நீங்கள் ஒரு ஒரு காஸ் வச்சு அதை போட்டுருங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு அடுத்து என்ன சொன்னார்னால் உங்களுடைய லங்ஸ் அது வந்து நான் இப்போ க்ளீன் பண்ணிட்டேன் இனி அது வந்து ஒரு கீழே அடியில் இப்படி மடிஞ்சிருச்சுங்க லங்ஸ் அடியில் மடிஞ்சு ஃபங்க்ஷன் இல்லாததுனால அது வந்து விரியணும் இப்போ அந்த லங்ஸ் அப்போ அவர் சொல்றாரு இது வந்து நாங்கள் எதுவும் செய்ய முடியாது இது இயற்கையாக நடக்கணும் அதுவே தான் வரணும் இதுக்கு ஆன்டிபயாட்டிக்கோ மருந்தோ எதுவும் கொடுக்க முடியாது நீங்கள் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அவ்வளோதான் என்னுடைய அது முழுசும் வந்தால் தான் நீங்கள் மறுபடியும் உங்கள் பழைய நிலைமைக்கு திரும்பி வருவீங்க எனக்கு அப்படியே இப்போ உடஞ்சி போயிடுச்சு இவ்வளோ செலவு பண்ணி ஒரு சர்ஜரி பண்ணோம் ஜீவனை கத்தர் கொடுத்துட்டாரு ஆனால் ஜீவனை இருக்கும்போது நம்ம அந்த ஜீவனை வச்சு நம்ம என்ன நடமாடணுமே இப்படி எப்படி ஜீவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளாக மறுபடியும் ஒரு மன ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை அப்போ நான் என்னுடைய மனைவியும் நான் ரொம்ப கத்த ஜப்போம் நானும் தனிமையின ரொம்ப அழுது ஜபித்தேன் கத்தரிட்டேன் கத்தாவை நீங்கள் எப்படி ஆதாமுடைய இதை இதாய எழுப்பை எடுத்து அந்த இடத்தை சதையால் அடைத்தீர்கள்னு எழுதப்பட்டிருக்குறேன் அந்த மாதிரி இந்த ஊண்டை நீங்கள் சதையால் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கருத்திட்ட வேண்டி ஜபித்தான் பாருங்கள் ஏறக்குறைய ஆகஸ்ட் மாதம் ஆப்ரேஷன் முடிஞ்சது அவங்க சொன்னாங்க மூன்று அதில் ஒரு டிஸ்சார்ஜ் ஒன்று வரும் அதில் இருந்து ஆமாம் அது வந்து லங்ஸ் தானாக வருமா மூன்று மாதத்தில் சரியாயிடும் ஏறக்குறைய ரெண்டு வருடங்கள் அந்த பனிரெண்டு பதிமூன்று அது இருந்துகிட்டே இருந்தது அது அது குணமாகல அந்த ஹோல் க்ளோஸ் பண்ணிக்கோ ஆனால் திரும்பி இந்த ஃப்ளூயிட் வந்து அதை ஓப்பன் பண்ணிடும் ஸோ திரும்பியும் பழைய ஸ்டேஜ் இப்படி மாறி மாறி காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது நாங்களும் விஸ்வாசத்தோடு ஜபித்து கொண்டே இருந்தோம் ஆனால் பாருங்கள் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்தில் கத்த பரிபூர்ண சோதனை அந்த லங்ஸ் விரிவடைஞ்சிருச்சு அந்த ஹோல் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிடுச்சு அதை பார்த்து டாக்டர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அவர் என்கிட்ட சொன்னார் இன்னைக்கு இன்னைக்கு டெஸ்ட் பண்ணிட்டு சொன்னார் உங்களுக்கு ஒரு சர்ஜரி நடந்து உங்கள் லங்ஸ் வந்து இப்படி இருந்தது ஒரு பழுதடைஞ்ச நிலைமை இருந்ததுன்னு எந்த டாக்டரை இப்போ சொல்ல மாட்டாங்க ஒரு இயற்கையாக எப்படி இருக்குமோ அப்படி உங்களுக்கு இருக்கு உண்மையாகவே நீங்கள் இப்போ சொல்லும்போது இப்போ மெடிக்கலாக நம்ம திங்க் பண்ணாலுமே சாதாரண நம்ம கையில் ஒரு சின்ன காயம் பட்டாலோ ஒரு சின்ன இது பண்ணாலும் அது மூடுறதுக்கே வந்து பல நாட்களும் இப்போ டாக்டர் சொன்னதை வச்சு பார்த்தாக்கா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இவ்வளோ பேர் ஓட்டம் வந்து அப்படின்னு ஒரு சுகம் கொடுத்துருக்காரு சரி இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம் கண்டிப்பா நேர்கிலே தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி ஒரு சிறிய பிறகு எல்லாம் எல்லாம் கூடும் கூடும் பிறகு தொடர்கிறது தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி தொடர்கிறது இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தீங்க டாக்டர் அந்த மாதிரி காரியம் சொல்லிட்டாரு சோ இது வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டு வருஷம் இல்லையா மூணு வருடம் சொல்ல நீங்க மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி 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 பதிமூன்று இந்த மூணு வருட காலங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த வாழ்க்கை கணவர் வந்து படுத்த படுக்கையாடு படுக்கையா நீங்க வந்து ஃபேமிலியும் பார்க்கணும் சோ அந்த அந்த எப்படி இருந்தது அந்த சுச்சுவேஷன் அது அது அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நான் எப்படி கடந்து வந்தேன் அப்படின்னு ஒரு சிறு குழந்தையை தான் இவங்கள பார்க்கணும் இவங்க இருக்கும் போது நான் உள்ள சமையல்லாம் பண்ண முடியாது ஏன்னா இவங்க கூப்பிட முடியாது சவுண்டு வெளியே வராது இவங்க கூப்பிட்டா அந்த பெட்ரூமை தாண்டி கூட சத்தம் வெளியே வராது அதனால் இவங்க கூப்பிட்றாங்களான்றது எனக்கு ஹாலில் இருந்தால் தெரியாது அதனால இவங்க தூங்கிட்டு இருக்க டைமில் தான் நான் போய் சமையல் வேலையோ மற்ற வேலையோ பார்க்க முடியும் இவங்க இருந்தாங்க இவங்க பக்கத்தில் தான் இருக்கணும் நான் அப்படி தான் இருப்பேன் அந்த பக்கத்தில் இருந்தால் ஒன்று சால்வேஷன் டிவி இல்லைன்னா ஆசீர்வாதம் டிவி இந்த மாதிரி காஸ்புல் டிவி போட்டிருப்பேன் இவங்களுக்கு தூக்கம் வராது பாருங்கள் நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டாங்க அப்போது இந்த மாதிரி சாங்ஸ் அப்படி போட்டால் அதை பார்த்துட்டே இருந்து அப்படி தான் தூங்குவாங்க டெய்லியில் வந்து இவங்க பக்கத்தில் உட்காந்து பாட் பாடிட்டு இருப்பேன் இல்லைன்னா பைபிள் ரீடிங் வீட்டு காரியங்களையோ மற்ற எந்த காரியங்களையும் கொடுத்து நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து மூணு வருஷமா எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவங்க சிக்னஸை குறுத்தோ இல்லை இவங்க பலவனும் குறுத்தோ நாங்கள் பேசுனதே கிடையாது இவங்க முடிச்சுட்டு இருந்தாங்கன்னா ஒன்று விதம் வாசிப்போம் பாட்டு பாடுவோம் எல்லாம் ஒரு மெசேஜ் கேட்டுட்டு இருப்போம் மற்றபடி எந்த ஒரு காரியமும் நீங்கள் இப்படி ஆயிட்டீங்க இவங்களை கண்ணாடியிலேயே நான் காட்டினதே கிடையாது இவங்க ஃபேஸை வந்து இவங்க கண்ணாடியில் பார்க்கவே இல்லை ஒரு ஒருவேளை இவங்க நம்ம இப்படி ஆயிட்டோமோன்னு கூட நினைச்சிருந்துருக்கலாம் கண்ணாடிலையும் காட்டுறதுனா கிடையாது இவங்க இவ்வளோ பலவீனமாக இருக்காங்கன்னு நான் அவங்ககிட்ட சொன்னதே கிடையாது நீங்கள் இப்படி ஐட்டிங்கன்றதை நான் சொன்னதே கிடையாது அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்தவங்களும் அந்த மாதிரி பேசுனதே கிடையாது எல்லாருமே வந்து பாசிட்டிவாக தான் பேசுவாங்க இவங்ககிட்ட இவங்ககிட்ட நான் அந்த மாதிரி பேசுனதே கிடையாது ஈவினிங்கில் மெதுவாக இவங்களை கூப்பிட்டு ஹாலில் அந்த சேஞ்ச் தான் பண்ண முடியும் பெட்ரூம்லேருந்து ஹாலுக்கு அப்படி கொண்டு வர முடியும் கிளீனிங் எல்லாமே டாக்டர்ஸ் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு எப்படி செய்யும் ஆமாம் கம்ப்ளீட்டாக க்ளீனிங்லாம் எப்படி அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பிரதர் நான் ஒரு மெடிக்கல் லைன்லலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆமாம் ஒன்றுமே தெரியாது டாக்டர்ஸ் சொல்லி கொடுத்தது தான் ஒன்றுத்துக்கும் ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கும் ஹேண்ட் வாஷ் பண்ணுவேன் இவங்கள பாத்ரூமில் குளிக்க வச்சா கூட பக்கெட் இருந்து எல்லாமே டெட்டால் போட்டு கழுவணும் எப்படி நான் அவ்வளோ பொறுமையாக செஞ்சேனே எனக்கு ஆண்டவர் தான் நான் இன்றைக்கி நான் ரொம்ப ஸ்தோத்திராக இருக்கிறேன் ஏன்னா அது எல்லாருமே கேட்பாங்க நீ எப்படி செஞ்சேன் எப்படி செஞ்சேன் சின்ன சின்ன காரியம் ஒரு பெட்ஷீட் மாற்றினே உடனே ஹேண்ட் வாஷ் பண்ணும் ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வரக்கூடாதுன்ட்டு அப்புறம் பாத்ரூம் போயிட்டு வந்தாங்க உடனே பாத்ரூம் டெட்டால் போட்டு கழுவி என் கையை வாஷ் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வாஷ் பண்ணியிருப்பேன்னு தெரியாது ஆனால் நான் எப்படி அதெல்லாம் கடந்து வந்தேன்றது எனக்கு

அப்போ சொன்னாங்க ஒண்ணு காது கேட்காம போலாம் இல்லைன்னா அவங்களுக்கு மருதி வரலான்னு சொன்னாங்க கத்தோடி கிருவில் அது ரெண்டும் இல்லாம போச்சு உங்களுக்கு அந்த மருதி கொஞ்ச நாள் இருந்தது எப்படின்னா நீ சாப்பிட்டியாமான்னு கேட்பாங்க ஒரு பத்து நிமிஷம் வச்சு நீ சாப்பிட்டியாமான்னு ஆமான்னு கேட்ப இப்படியே ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டைம்ஸ் கேட்பாங்க ஆனா அவங்க எத்தனை தடவை கேட்டாலும் அத்தனை தரைக்கும் நம்ம அது சொல்வேன் இப்போ கேட்குறேன் கேட்கும் போதும் புதுசாக இருக்கும் ஆமாம் இவங்களுக்கு வந்து தான் ம தனக்கு மறதி வந்ததுன்னு இவங்களுக்கு தெரியாது நான் எத்தனை தடவை கேட்டாலும் அத்தனை தரையும் பதில் சொல்லுவேன் இருபது முப்பது வரை கேட்டாலும் பதில் சொல்லுவேன் அதனால இவங்க வந்து சோர்ந்து போயிடக்கூடாது நமக்கு இப்படி மெமரி போயிடுச்சே அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு நான் அந்த மாதிரி சொன்னதே கிடையாது பார்க்குறவங்களுக்கு எப்படி ஏற்று எப்படி நீ இப்படி பதில் சொல்லிகிட்ருக்கேன்னா அவங்களுக்கு தெரியல அதனால் நம்ம திருப்பி திருப்பி சொன்னோம்னா அது மெமரியில் வரும் நம்ம ஒரு பத்து தடவை நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் லெவன்த் டைம் அவங்க யோசிப்பாங்க ஓ இப்போதானே கேட்டோன்னு கூட யோசிக்க ஒரு சான்சஸ் இருக்குல்ல அப்படி யோசித்து நான் அவங்க எத்தனை தடவை கேட்டாலும் பதில் சொல்லுவேன் அப்படியே மெதுவாக எங்களுக்கு அந்த மெமரி கத்தோடைய கிருவில் ஆண்டவர் கொடுத்துட்டாரு இப்போ பைபிள் படித்து இப்போ ப்ரீச் பண்ணுற அளவுக்கு வசனங்களெல்லாம் மனசுல வச்சு பேசுகிற அளவுக்கு ஆண்டவர் அந்த மெமரியை நார்மலுக்கு கொண்டாந்துட்டாரு கத்தோட நாமத்துக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு இந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து உங்களுக்கு அந்த பொறுமையை கொடுத்து ஈவென் யாருனா கேரரோ இல்ல நர்ஸ் யாருனா இருந்தா கூட இந்த அளவுக்கு உங்களுக்கு சான்ஸ் முடியாது நாங்க அத அடோவ் பண்ணல நர்ஸ் தேர்ட் பர்சன் வந்து செய்யறதை வந்து எப்படி செய்வாங்களோன்ற எண்ணம் எனக்கு அதனால நாமளே ஹேண்டில் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு கேர் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா சி இத போற ஹாஸ்பிடல்ல அந்த டாக்டர் வந்து ஒரு வாரம் சர்ஜரி முடிஞ்சு உங்களுக்கு அந்த ஊண்ட காமிக்கவே இல்ல யாருக்கிட்ட காமிக்கல பார்க்க வேண்டாம் என்னும் பார்க்க விடா அவங்களையும் பார்க்க விடல அப்புறம் நாங்கள் மெட்ராஸுக்கு திரும்பி வரோம் என் மனைவி தான் இனி செய்ய போறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் அந்த டாக்டர் அவங்க உள்ள அழைச்சி எப்படி ட்ரெஸ் பண்ணனும்னு சொல்லி கொடுத்தாரு ஆனால் அதுக்கப்புறம் எவ்ரி டே ஷி ஹேஸ் டு இட் அதை வந்து ரொம்ப பொறுமையாக செய்யணும் அதே நேரத்தில் வந்து இன்ஃபெக்ஷன் வராத செய்யணும் அந்த மாதிரி ஒரு ஜாக்கிரதையாக செய்யணும் அதை அது ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி செலுத்தணும் ஆண்டவர் தான் அந்த ஞானத்தை கொடுத்தாரு அந்த ஒரு மெடிக்கல் லைன்ல நான் இல்லைன்னா கூட இப்படி எப்படி செய்யணும்ன்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவர் கொடுத்தார் சொல்லுங்க இப்ப நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தீங்க இதுக்கப்புறம் சுகமாயிட்டீங்க அதுக்கப்புறம் இது வந்து நான் ஒன்று சொல்ல விரும்புறேன் முதல் முறை அந்த லங் லிவர் ப்ராப்ளம் வந்தப்போ கத்திரக்கு ஒரு ஜீவனை கொடுத்தார் இரண்டாவது முறை இந்த லங் ப்ராப்ளம் வந்தப்போ கத்திரனுக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்தார் அப்போ கத்திர என்று சொன்ன காரியம் நான் உனக்கு இப்போ ஜீவனை கொடுத்துருக்கேன் நான் சொன்னேன் நீ மறிக்க மாட்டேன் உயிரோடு இருப்பேன் அதுக்கப்புறம் என் நான் உனக்கு செய்தவைகளை நீ அறிவிக்கணும் அது அடுத்த காரியம் அப்படின்னு சொல்லி எனக்கு கற்றபடி நினைவுபடுத்தி கொண்டே இருந்தேன் இப்போ இந்த ஞாபக மருதை சொல்றாங்க பாருங்க அது வந்து எனக்கு ஒரு ஒரு மீட்டிங்ல பேசுறோம் ஒரு பிரெசன்டேஷன் பண்றோம் நம்ம தாட் ப்ராசஸ் கண்டினியூஸாக இருந்தால் தான் பேச முடியும் அப்போ இது வந்து எனக்கு டக்குன்னு பேச நடந்து போயிடும் என்ன பேசுறோன்னு தெரியாது எங்கே விட்டோன்னு தெரியாது நான் அப்படியே கர்த்தர் படிப்படியாக கொண்டு வந்து இன்னைக்கு சர்ச்சஸ்ல பேசுகிறேன் யூத் மீட்டிங்ஸில் பேசுகிறேன் ஸ்கூல்ஸில் ப்ரெசென்டேஷன் பண்ணுறேன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி கர்த்தர் ஈ பில்ட்மே அப்படியே என்னை கட்டி எழுப்பினார் ஒரு ஒரு இழந்து போன ஒரு தாளந்தையும் கர்த்தர் எனக்கு திரும்பி அப்படியே கூட்டி கொடுத்தார் அதுக்கப்புறம் தான் பாருங்கள் நாங்கள் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் மினிஸ்ட்ரி திரும்பி நியூ ஹோப் மினிஸ்ட்ரிஸை ரிவைவ் பண்ணி நாங்கள் அதை ஆரம்பித்து நடத்துகிறோம் அது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு பாரம் என்னன்னா வாலிபில் குறித்து தான் எனக்கு அதிகமான பாரம் அவங்களுக்கு ஊடியும் செய்யணும் ஏன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வாலிபர்கள் வந்து நல்ல வேலையில் இருக்கிறாங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அந்த பணம் போது அதை எப்படி செலவு பண்ணணும்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேன் அவங்கள அறியாத தவறான நண்பர்கள் தவறான உறவுகள் தவறான பழக்க வழக்கங்கள் இதனால் அவங்க பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறாங்க நலத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார்கள் இப்போ அதை குறித்து கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய பாரத்தை கொடுத்தேன் இந்த யூத்தோட நீ பேசணும் இப்போ நான் கற்றுக்கிட்ட சொன்னேன் எனக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு இப்போ நான் போய் ஒரு யூத்துக்கு எப்படி ஒரு பேச முடியும் அப்படின்னு நான் எனக்குள்ளே சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போ அவர் சொன்னார் நீ உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு போ உன்னை அனுப்புகிறவர் நான் நல்லவான் அப்படின்னு சொல் ஸோ அதுலேருந்து நாங்கள் வந்து வி ஆர் மோர் ஃபோக்கஸ்ட் யூத் மினிஸ்டர் எங்களுக்கு ஒரு மேஜர் அது மாத்திரம் இல்லை இவாஞ்சுலைசேஷன் ஆல்சோ எங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இது நாங்கள் இன்றைக்கு அநேக சபைகளில் பேசுகிறோம் கூட்டங்களில் பேசுகிறோம் அது இல்லாத இப்போ நாங்கள் இமெயில் மினிஸ்ட்ரி ஒன்று வச்சுருக்கிறோம் அது நான் வந்து இந்த வாலிபரளுக்குன்னு ஏறக்குறைய ஒரு முந்நூறு வாலிபர் டாக்டர்ஸ் என்ஜினியர்ஸ் ஐடி லெக்சரர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் அந்த மாதிரி எல்லோருமே இருக்கிறாங்க அந்த லிஸ்ட்டில் அவங்களுக்கு வந்து எவ்ரி மந்த் ஐ சென்ட் ஒன் எக்ஸாட்டேஷன் அவங்களுக்கு அனுப்புவேன் அது ஒரு மினிஸ்ட்ரியாவே நாங்க பண்றோம் அதுல இன்றைக்கு நாங்க அதிகமான கதைகளை பார்க்கிறோம் நிறைய பேர் அதை இது பண்றாங்க ஏற்ற நேரத்துல எங்களுக்கு வந்தது இது இந்த வார்த்தை எங்களுக்கு கிடைச்சது எங்களுக்கு ஒரு பெரிய தைரியமா இருந்தது எங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு இருந்து அந்த பெரிய பாரம் நீங்கிட்டு விசுவாசம் அதிகரித்தது அப்படின்ற அந்த ஒரு இமெயில் நம்ம அனுப்புகிற அந்த வார்த்தைகளில் வல்லமை இருக்கிறது அதாவது நான் அதை ரொம்ப நான் அந்த காரியத்தை நான் நம்புகிறேன் கத்தை நம்முடைய வார்த்தையில் வல்லமையை கொடுத்துருக்குறேன் ஏன்னா அந்த வசனம் சொல்லுது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு அப்போ நம்ம அதை எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படி தான் நம்ம ஜீவிப்போம் ஆகவே அந்த வார்த்தைகள் அதை வந்து நம்ம அனுப்புறதுனால அநேகரும் இன்னைக்கு தொடப்படுகிறார்கள் அந்த இமெய் இமெயில் மேனஸ்டர் மூலமாக அது நாங்கள் இந்த டுவெல்த் டென்த் அந்த எக்ஸாம் எழுதுறாங்க பார்த்தீங்களா அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு கவுன்சிலிங் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுவோம் அவங்கள உற்சாகப்படுத்தும்படியாக கொஞ்சம் ஜென்ரலாக சில கருத்துக்கள் வேதத்திலிருந்து சில உதாரணங்கள் கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தி அது எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அதில் நாங்கள் ஒரு ப்ரேயர் கார்டு ஒன்று கொடுப்பாங்க எல்லாருக்கும் ஸோ படிச்சுக்கு போகிறதுக்கு முன்னால் படிச்சுட்டு போகிறதுக்காக இப்படி பல விதமான ஊழியங்கள் ஒன்று நாங்கள் இவாஞ்சுவலைசேஷன் பண்ணுறோம் இமெயில் மினிஸ்ட்ரி பண்ணுகிறோம் யூத் மினிஸ்ட்ரி பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குது அதில் நாங்கள் கவுன்சிலிங்கும் பண்ணுறோம் நானும் என்னுடைய மனைவியும் கவுன்சிலிங் பண்ணுகிறோம் இப்போ தான் நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்காரு எங்களுடைய சுகத்தை நீ மற்றவர்களுக்கு சொல்லணும்னு அப்போ அது ஹாஸ்பிட்டலில் போய் தான் சொல்ல முடியும் அநேக ஹாஸ்பத்திரிகளுக்கு போனோம் சிலர் ஒற்றுக்கொண்டாங்க சிலர் ஒத்துக்கொள்ள அதுக்கு ஆனால் ஒரு ஹாஸ்பிடல்ல எனக்கு ரொம்ப கனப்படுத்தி எங்களுக்கு ஒரு ஒரு சாப்ளின் அப்படின்ற ஒரு இது கொடுத்து நீங்கள் வந்தீங்க ஜோம் பண்ணுங்க ஜெபிங்க ஆலோசனை சொல்லுங்க பேஷண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி கற்று ஒரு புதிய வழி எங்களுக்கு திறந்தார் இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் எவ்ரி ஹாலிடே டேஸ் நாங்கள் போகிறோம் மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே அங்கே ஒரு சின்ன சிஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்கு ஒன் ஃப்ரைடேயில் அதையும் நாங்கள் நடத்துகிறோம் இப்படி கத்தர் எங்கள் ஊடியங்களும் விரிவாக்கி கொண்டு வருவார் ஊடியத்தின் நிலைகளை ஆனால் நாங்கள் வந்து கத்தருக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னே தெரியல அதாவது இன்றைக்கு நான் ஒவ்வொரு நாளும் நினைத்துக்கொள்வேன் நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறது கத்தருடைய கிருபன் கிருபேன் இல்லைனா நான் அந்த வசனம் இருக்கு நான் ஜீவனோடு இருக்கிறது கத்தோடைய கிருவை நான் நிர்மூலமாகாது இருக்கிறது கத்தோடைய கிருவை அந்த கிருவை தான் எங்களை தாங்குது எங்களுடைய ஊதியத்தில் நாங்கள் நாங்கள் வந்து என்னுடைய ஊதியத்தில் என்னுடைய அதாவது நம்ம வியாதியஸ்திர பார்க்கும் பொழுது அவங்ககிட்ட ரொம்ப நேரம் ஜெபிக்கிறது நம்ம சந்தர்ப்பம் இருக்காது ஏன்னா அவங்களே ஒரு வியாதியில் இருக்கிறாங்க ஒரு ரெண்டு ஆறுதான வார்த்தை சொல்லலாம் ஜெபிக்கலாம் பட் என்னுடைய சாட்சியை நான் அவங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன பேம்ப்ளெட் ஒன்று நாங்கள் போட்டோம் அதாவது எனக்கு அவர் கொடுத்த அதே வசனத்தையே நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள் அதே மாதிரி யூ வில் லிவ் ஓகே அது மாதிரி ரெண்டு லாங்குவேஜில் போட்டு அதை அவங்கக்கிட்ட நான் கொடுப்போம் நீங்கள் இதை படிங்கன்னு அதாவது என்னுடைய ஒரு இது என்னென்ன பிரதர் இந்த காரியங்களை செய்யும் பொழுது நான் அவங்கக்கிட்ட சொல்லுகிறது எனக்கு தேவன் சோகம் கொடுத்தேன் நான் மரணத்தில் இருந்தேன் செத்து போயிடுவேன்னு சொன்னாங்க நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னாங்க கத்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தேன் கத்தர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா கண்டிப்பாக கொடுப்ப ஒரு உங்களுக்கு டாக்டர் சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு நீங்கள் விளையாட்டு இந்த சால்வேஷன் டெலிவிஷன் பார்க்கும் போதே நீங்கள் அவரோட வியாதியாக இருக்கலாம் உங்கள் சொந்தக்காரங்க வியாதியாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வியாதியாக இருக்கலாம் டாக்டருக்கு சொல்லியிருப்பாங்க ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க இவங்கள ஒன்றும் செய்ய முடியாது கைவிடப்பட்ட ஒரு நிலைமை இதுக்கு இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் கைவிருத்து இருக்கலாம் நான் இன்று நான் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் மனிதனால் கூடாதது என் இயேசுவால் கூடும் அதுக்கு நான் சாட்சி ஆகவே அந்த அவங்கள ஒரு தைரியமா நீங்க இருக்கணும் தைரியமா அந்த இயேசுவை நம்புங்க பிடித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சில வசனங்கள் நான் கொடுத்துருக்கிறேன் இந்த யாத்ரா பதினஞ்சு இருபத்தாறு நானே உன் பரிகாரியாகிய கருத்தர் அந்த வசனம் அப்புறம் நீங்க ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாலு பார்த்தா அவருடைய தழும்புகளாக நான் குணமானீர்கள் அந்த வசனம் சங்கீத நூத்தி ஏழு இருபது அரசு வார்த்தை அனுப்பி உங்களை குணமாக்குவேன் அப்போ அவர் வந்து நம்மளை குணமாக்குகிற தேவன் நமக்கு நன்மை செய்கிற தேவன் நம்ம வாழ வைக்கிற தேவன் அதுதான் நான் அவனுக்கு சொல்லுவேன் நீங்கள் நான் என்ன வாழ வச்சிருக்கிற உங்களையும் வாழ வைப்பார் வியாதியில வியாதிலேருந்து எழுப்புவார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவளை நான் உற்சாகப்படுத்துகிறோம் அந்த சந்தோஷத்தை நாங்கள் பார்க்குறோம் ஒரு நீங்கள் ஒரு ஐசியூவில் போய் நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணீங்கன்னா அவங்க கை எடுக்க முடியாது அப்படின்னா கூட இப்படி எடுத்து இப்படி சொல்லுவாங்க ஒரு முகத்தில் ஒரு சந்தோஷம் அதை பார்க்கும்போது நமக்கு இன்னொரு ஜீவன் வந்த மாதிரி இருக்கு ஏன்னா இன்னொருத்துக்கு நம்ம ஜீவனை பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எங்களுடைய ஊழியத்தை இன்னைக்கு கற்று நல்லா எடுத்து நடத்தி கொண்டு வருகிறார் ஸோ எல்லா விதத்திலையும் எங்களுடைய ஊழியத்தை கத்திர ஆசீர்வாய்த்திருக்கிறார் இது இந்த ஒரு தொலைக்காட்சியை நீங்கள் ஒரு தருணம் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எங்களுடைய சாட்சியை நாங்கள் ஒருவேளை சொல்லுவோம் ஆனால் மெட்ரெ மெட்ராஸ் நகரத்தில் மாத்திரம் தான் சொல்ல முடியும் இல்லை நாங்கள் எங்கே சர்ச்சுக்கு போகிறோமோ அங்கே சொல்ல முடியும் ஆனால் ஒரு டெலிவிஷன் மூலமாக நம்ம சாட்சியை சொல்லும் பொழுது இது அநேகரை சென்றடையும் அநேகர் வந்து இந்த சாட்சிகளை கேட்கும் பொழுது அவங்க சுகத்தை பெற்றுக்கொள்வாங்க விடுதலை பெற்றுக்கொள்வாங்க ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளாக வரும் அதான் நம்பிக்கையின் ஊழியம் இது அதுதான் நான் நான் எல்லாருக்காக ஒரு ஜெபம் பண்ண விரும்புகிறேன் கடைசியாக பிரியமான நேரில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போனாலும் கவலைப்படாதீங்க ஏன்னால் கத்தர் கவலைப்படாதருங்கள் தான் அவருடைய வசனம் சொல்லுகிறது அவர் சுகமளிக்கிற தேவன் அவர் ஜீவனை கொடுக்குற தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்தவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா இன்றைக்கு நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்க எந்த இடத்துல உங்களுக்கு வேலை வேதனை இருக்குது வியாதி இருக்குது அந்த இடத்த உங்கள் வலது கரத்தை வைத்து கொள்ளுங்க உங்களுக்காக நானும் என்னுடைய மனைவியின் செவிக்க போகிறோம் நீங்கள் பட்ட பாடுகள் நான் என் சரீரத்தில் பட்டிருக்கிற சகோதரன் சகோதரிய மன ரீதியாக நான் பாடுபட்டிருக்கிறோம் சரீரத்தில் பாடுபட்டிருக்கிறோம் பண கஷ்டத்தில் பாடுபட்டிருக்கிறோம் ஆனால் எல்லாவற்றின் வழியாகவும் அந்த தேவன் எங்களை வழி அவருடைய கிருபையின் கரம் எங்களை வழிநடத்துங்க நாங்கள் எங்களும் வழி நடத்தின அதே கரம் இன்றைக்கு உங்களையும் வழிநடத்தும் அதுக்கு நான் கேரண்டி அதுக்கு நான் ஒரு சாட்சியாக நிற்கிறேன் ஆகவே நான் உங்களோடு இணைந்து ஜெபிக்க விரும்புகிறேன் நீங்கள் எந்த வியாதியாக இருந்தாலும் வியாதியை பற்றி கவலைப்படாதீங்க டாக்டர் சொன்னதை பற்றி கவலைப்படாதீங்க அதெல்லாம் மறந்துடுங்க நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வைத்துங்க தேவன் எனக்கு ஜீவனை கொடுப்பார் தேவன் என்னை குணமாக்குவார் தேவன் என்னை திரும்பவும் எழுந்து நடக்க பண்ணுவார் நீங்க நம்புங்க என்னை நடக்க பண்ணாரு மூணு வருஷம் படுத்திருந்தங்க இன்னைக்கு நான் நடந்து பிரசங்கம் பண்றேன் நடந்து போறேன் நடக்கிறேன் சாப்பிடுறேன் எல்லா காரியமும் செய்யறேன் எனக்கு செய்ய உங்களுக்கு செய்ய மாட்டாரா ஆகவே நான் உங்களோடு இணைந்து ஜெபிக்க விரும்புகிறேன் நீங்க விரும்பு ஜெபிக்கும் பொழுதே விசுவாசிங்க தேவனுடைய வல்லமை அந்த சுகமளிக்கும் வல்லமை உங்கள் மேல வருகிறது விசுவாசிங்க நீங்க இப்பொழுதே குணமான விசுவாசிங்க அந்த தழுவுடைய கரம் உங்கள் மீது படுகிறது விசுவாசிங்க உங்களுடைய சுகத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க நீங்க வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்று தான் தெய்வம் விரும்புகிறார் நீங்க மூன்றுயோவான இரண்டாம் வசத்தை பாத்தீங்கன்னா பிரிய மாணவனே பிரிய மாணவனே நீ ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் அப்படிதான் கத்தர் விரும்புகிறார் ஏசப்பா விரும்புகிறார் அந்த சுகத்தை அந்த ஆசிர்வாதத்தை அந்த வாழ்ந்திருக்கிற ஒரு செழிப்பான வாழ்க்கையை இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பார் இவங்க கண்ணில் மூடும் நாம் செவிப்போம் அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே இந்த வேளையில இந்த நெஞ்சில யார் யார் தங்களுடைய சரீரத்தில் பலவீனம் என்று சொல்லி கரங்களை எந்த இடத்துல வைத்திருக்கிறார்களோ அந்த இடத்துல உடைய தழும்புகளில் உள்ள அந்த கரத்தை நீர் வையும் ஆண்டு வசனம் சொல்லுகிறது தழும்புகளால் குணமாக்குறோம் ஆண்டு இன்றைக்கு அவருடைய வியாதி எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உங்களுடைய வல்லமை அவர்களுக்குள்ளாக இறங்கி ஒரு புது சுகத்தையும் ஒரு புது ஜீவனையும் கொடுக்கிறதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன் நான் நன்றி சொல்லுகிறேன் ஒரு புதிய விடுதலை அவர்களுக்குள்ளாக ஒரு ஆரோக்கியம் அவர்களுக்குள்ளாக ஒரு ஜீவன் அவர்களுக்குள்ளாக ஒரு செழிப்பு இந்த வேலையில உம்முடைய பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்றேன் ஒவ்வொருவரையும் இந்த சால்வேஷன் டிவியில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய குணமாக்குவீர்களாக அவருடைய எழும்பி நிற்க பண்ணுவீர்களாக உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று சொன்ன கத்தாரை அவளை எழுந்து நிமிர்ந்து நடக்க நீர் அப்படி செய்கிறதற்காக இந்த சுகத்தை ஆரோக்கியத்தை ஜீவனை உடைய கரத்திலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இயேசுவன் நாமத்தை ஜெபங்கெடும் நல்ல பிதாவே சீர் டே உங்களுடைய எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் Thank you sir ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்களுடைய சாட்சியை நீங்கள் எங்ககிட்ட பகிர்ந்ததுக்காக அண்டு உடைய ஊழியர்களுக்காக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ சார் நேர்களே இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்க ஒரு மரணத்துக்கு நேராக ஓடிக்கொண்டது ஒரு நபரோடய வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி மாற்றி இருக்காருன்னு சொல்லி டாக்டர்கள் அவரை கைவிட்டுட்டாங்க அவர் பிழைப்பார்ன்றத அந்த அந்த நூறு சதவீதத்தை வந்து அவங்க நம்பவே இல்லை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் அவருடைய துணையாரோட நிலைமை எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிவிட்டு ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை படைத்தவர் வியாதியஸ்தர்களை வந்து சுகமாக்கினார் பரிகாரியான கர்த்தராக இருக்கிற அவர் அவருக்கு ஒரு விடுதலை தந்து சுகம் கொடுத்திருக்கிறார் இதை இன்று சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார் நீங்கள் கூட அந்த மாதிரி போராடிட்டு இருக்கீங்களா டாக்டர்கள் என்னை கைவிட்டுட்டாங்க உறவினர்கள் என்னை கை விட்டுட்டாங்க பிள்ளைகள் என்ன மறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றே ஒன்று என்னால் சொல்ல முடியும் தெய்வ எல்லாம் கூடும் திரும்பமாக தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திக்கிறோம் விடைபெறுகிறோம் உங்கள் அன்பு நண்பன் வெல்ஸ்